வணக்கம் மண், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக பச்சை பயிறு அப்புறம் வந்து கொத்தமல்லி வச்சு ஒரு சைடிஷ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பச்சை பயிறு வந்து நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில், ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் லவங்கம் வந்து ஒரு 3 லவங்கம், அது கூடவே ஒரு 1 இன்ச்சு பட்டை. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அடுத்ததாக வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், அடுத்ததாக வெங்காயம் 2 சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்க, கொஞ்சமாக சால்ட்டு, அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அடுத்ததாக தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுப்போம். இப்போ நல்லா வதங்கின பிறகு 1 கப்பு கொத்தமல்லி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கத்தை கொத்தமல்லி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்யணுமோ அது கம்மியாக கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஊற வச்ச பச்சை பயிறு 1 கப்பு. எப்படியும் நம்ம குக்கரில் போட்டு விசில் விட போகிறோம், அதிலே வெந்துடும், அதனால் ஊற வச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை அதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நம்ம ரெகுலராக பண்ணுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததை வந்து மூடி போட்டு ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் விட்டு எடுத்துப்போம். நீங்கள் பச்சை பயிர் நைட்டே கூட ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து கூட செய்யலாம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா கிரேவி வந்தால் திக்காக வேணுனாக்கா ஒரு 6-7 விசில் கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் இந்த சைட் டிஷ் பண்ணுறது. அது இல்லாமல் கொத்தமல்லி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோம்னா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக வந்துட்டு தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். அவ்வளோதான், நம்ம பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.